விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இதிகாச பாடம் பகுதியில் நம்ம தொடர்ந்து நிறைய இதிகாச கதாபாத்திரங்கள், இதிகாச சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கே அவசரப்பட்டாங்க, எங்கே கோபப்பட்டாங்க, எங்கே நிதானமாக இருந்தாங்க, அதனால் எப்படி அவங்க ஜெயித்தாங்க, அதனால் அவங்க என்னெல்லாம் இழந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட ராமாயணத்துலேருந்து ஒரு காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுக்ரீவன் மேலே ரொம்ப கோபமாக லக்ஷ்மணன் வரா. என்ன சொல்லிட்டு வரான் தெரியுமா? அவனை என்ன பண்ணுறேன் பார், கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வரான் லக்ஷ்மணன். கோபக்காரன், அவனுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும் லக்ஷ்மணனுக்கு. ராமன் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஆள், ஆனால் லக்ஷ்மணன் அப்படி கிடையாது, கோபம். அந்த கோபத்தோடு வரான், தாரை பார்க்குறான். தாரை யார்? வாலியினுடைய மனைவி. வாலி இறந்த பிறகு கிஷ்கிந்தையினுடைய ஆட்சியை சுக்ரீவனுக்கு ராமன் கொடுக்குறான். நான் குறிப்பிட்ட காலம் வரும்போது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வருவேன்னு சொன்ன சுக்ரீவன் வரலை. அதனால தான் அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கோபமாக லக்ஷ்மணன் வரான். இதை பற்றி நான் ஏற்கனவே வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ தாரையை பார்த்துட்டு லக்ஷ்மணன், தாரலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான் என்று கம்பன் எழுதுகிறான். தாரையை பார்த்துட்டு நம்ம அம்மாவும் இப்படி தானே விதவை கோலத்தில் இருப்பாங்கன்னு நினச்சான் லக்ஷ்மணன். அதனால்தான் தார்குலாமலங்கள் மார்பன் கம்பன் எழுதுகிறான் அப்படின்னு நான் ஒரு பதிவு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்களா? அதையும் பார்த்துருங்க. அதே காட்சி தான் இப்போது. சுக்ரீவனை தேடி கோபமாக வரானா லக்ஷ்மணன். வர்ற அந்த வேகத்தை தாரை பார்த்துட்டான். ஒரு பெண் மதிநுட்பமாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் உண்டு, அந்த சாமர்த்தியத்தனம் உண்டு. இப்போ கோபப்படலாமா வேணாமா, நிதானமாக இருக்கலாமா, இவங்க இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்லணும், இந்த மாதிரி குணங்கள் பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அதில் முக்கியமான ஒரு பெண் தாரை. நான் ராமாயணத்தில் பெண்கள் அப்படின்னு நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன். அப்போ தாரை பற்றி பேசும்போதெல்லாம் எவ்வளவு மதிநுட்பம் வாய்ந்தவளாக தாரை இருந்தாள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லக்ஷ்மணன் வர்ற வேகத்தை பார்த்த உடனேயே தாரைக்கு தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி ரெண்டில் ஒன்று நடக்க போகுது. வர்றவன் சுக்ரீவனை இழுத்து போட்டு அடிக்க போகிறான். என்னமோ நடக்க போகுது. சுக்ரீவனை அடித்தா மற்ற வானரங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, எங்கள் தலைவனை நீ எப்படி அடைக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு சண்டை வரும், ஒரு கலவரம் வரும். தாரை எப்படி பேசுகிறா பாருங்க. வந்த லக்ஷ்மணனை பார்த்து, மைந்த மகனே வா, உன் வரவு நல்வரவு ஆகுக. நீங்கள் வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே லக்ஷ்மணனுக்கு கோபம் அப்படியே பாதி அளவு குறையுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் என்ன நினச்சிட்ருக்குறாங்க, என்னை பற்றி இப்படி சொன்னாங்களா, இதெல்லாம் சரியில்லை, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நான் அவங்களை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கோபமாக நம்மக்கிட்ட சண்டை போட வராங்க. அவங்க வர்ற வேகத்தை பார்த்தவொடனே நாம் பதிலுக்கு நம்மளும் சண்டை, ஏய் நீ எதுக்கு இங்கே வர, போ, நான் உன்ட்ட பேச தயாராக இல்லை, இப்படிலாம் கத்துனோன்னா சண்டை அதிகமாகிடும். அதோட வாங்க வாங்க, சே எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்னா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவங்க என்னது நம்ம சண்டை போடலான்னு வந்தோம், இவங்க இவ்வளோ நிதானமாக பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும்ல, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. தாரை சொன்ன அந்த வார்த்தையிலே லக்ஷ்மணனுக்கு பாதி கோபம் போயிடுச்சு. மைந்த மகனே வா வா, உன் பாதம் படுறதுக்கு இந்த இடம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், நம் சேனை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க பாரு, நம் சேனை வீரர்கள், எங்கள் சேனை வீரர்கள் அப்படி சொல்லலை, அப்படின்னா பிரித்து பேசுகிற மாதிரி ஆகிடும். நம் சேனை வீரர்கள்னால் என்ன அர்த்தம், சுக்ரீவனும் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வானரப்படையும் ராமன் லக்ஷ்மணனோடு சேர்ந்து சீதையை தேடப்போகிறார்கள். நம் வானரப்படை, நம்முடைய படை, நம்முடைய சேனை என்ற அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக தாரை பயன்படுத்துகிறாள். நம் வானர சேனை சொல்லிட்டு சொல்கிறா. சுக்ரீவன் இன்னைக்கு கிஷ்கிந்தையை ஆட்சி பண்ணுறானே, அதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுப்பா, நீங்கள் இல்லைன்னா அவன் இந்த இடத்துக்கு வர முடியுமா, நீங்கள் செஞ்ச உதவியை மட்டும் மறந்துட்டா இம்மையிலையும் மறுமையிலையும் யாராவது நல்லா இருப்பாங்களா தாரை கேட்கிறா. இதெல்லாம் கேட்ட உடனே தான் லக்ஷ்மணனுக்கு கோபமே போயிடுச்சு. ஒருவேளை தாரை மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வந்த கோபத்துக்கு சுக்ரீவனை நான் அடிச்சிருப்பான்.
சுக்ரீவனுக்கு பொறுமை கிடையாது, சுக்ரீவனுக்கு பொறுப்பு கிடையாது, சுக்ரீவனுக்கு நிதானம் கிடையாது, நீ எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்னு சுக்ரீவன் பதிலுக்கு ஏதாவது பேசியிருப்பான். இரு ஆண்களுக்கு இடையே நடக்க இருந்த பெரும் சண்டையை கிட்டத்தட்ட ஒரு கலவரம் வெடிக்கிற சூழல் தான் அங்கே இருந்தது. அதை தன்னுடைய மதி நுட்பத்தால் தடுத்து நிறுத்தியவள் தாரை. பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்க போகுது, மாமியார் ஒன்று சொல்ல போகிறாங்க, நம்ம கணவர் ஒன்று சொல்ல போகிறாங்க, இல்லை நாத்தனார் ஒன்று சொல்ல போகிறாங்க, கணவர் ஒன்று சொல்ல போகிறாரு, இல்லை கணவருடைய அண்ணன் ஒன்று சொல்ல போகிறாரு, இவர் ஒன்று சொல்ல போகிறாரு, வீட்டில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, இல்லை நம்ம அண்ணன் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, நம்ம கணவர் ஒன்று சொல்ல போகிறாரு, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத யோசித்து நாம நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்தினால் நம்முடைய வீட்டில் நடக்க இருக்கிற பெரிய சண்டை, பெரிய கலவரம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய மதி நுட்பத்தால் தடுத்து நிறுத்த முடியும் என்று நமக்கு யார் கற்றுத்தருகிறாள்? தாரை கற்றுத்தருகிறாள். பெண்கள் மனசில் வச்சுக்கோங்க, இதை பெண்கள் மட்டும்தான் மனசில் வச்சுக்கணுமா அப்படின்னா ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தணும். எதிரி தான், அடிக்க தான் வராங்க, திட்ட தான் வராங்க, நாம் எப்படி நடந்துக்கிறோம் அந்த இடத்துல அப்படின்றத பொறுத்து தான் அந்த சூழல் மகிழ்ச்சியானதாக மாறுகிறதா அல்லது போர்க்களமாக மாறுகிறதா அப்படின்றது இருக்குது. ரொம்ப கோபமாக வந்த லக்ஷ்மணனை தன்னுடைய வார்த்தைகளாலேயே சாந்தப்படுத்தி ஒரு கட்டத்தில் நாம் தான் தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டோமோ அப்படின்னு லக்ஷ்மணனே நினைக்கக்கூடிய அளவிற்கு தாரை மிகுந்த சாமர்த்தியசாலியாக நடந்து கொண்டாலே அந்த பாடத்தை நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதே போல ஒரு இதிகாச பாடத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.